Hello friends, welcome and welcome back to our channel, Channel USA. So, இன்னைக்கு இந்த வீடியோல செம்மையா சூப்பரா ஒரு அவுட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். செம்ம ஃபன், செம்ம ஜாலியா இருக்கும். So, மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி, நின்னுட்டு சரி, சிரிவா சிரிட்டு சரி. போறப்புத்தான் எல்லா ருசிக்கு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அவுட்டிங் வெளியில் போய் என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட என்ன சமைச்சு என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதான் முக்கியங்கிறதுல வந்து எல்லாருமே வந்து கரெக்டாக இருந்தோம். அதனால் நிறைய சமைச்சு கொண்டு வந்து சூப்பராக சாப்பிட்டு நல்லா மழை பெஞ்சுது. ஸோ அந்த ஷெட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு மழை கொஞ்சம் லைட்டாக நின்றுச்சு. ஸோ தண்ணியில் தானே விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லி ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இவங்க பீச்சுன்னு சொல்லுவாங்க, லேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டீம் லேக். ஸோ லூயிவில்ல இருக்கிற டீம் லேக்குக்கு தான் இப்போ நம்ம போயிருக்கோம். ஸோ நல்ல லைட் ட்ரிஸ்லான மழை, ரொம்ப வெயில் இல்லை. யூஸ்வலாக இந்த மாதிரி இடத்துக்குனா வந்து வெயில் இருக்கிறப்ப வருவாங்க இல்லையா, இல்லைனா தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே வந்தோம். பட் நிறைய பேர் இருந்தாங்க, கொரோனா டைம் அப்படி இப்படி அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ நிறைய பேர் அது எங்கள் நாங்கள் உட்காந்து சாப்பிட்ட ஷெட்லேயே ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இந்தியன் ஃபேமிலிலாம் இருந்தாங்க. ஸோ அவங்களும் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே தான் பசங்கெல்லாம் குளிச்சாங்க, அவங்க எல்லாம் விளையாண்டாங்க. எல்லாரும் கருப்பு கண்ணாடி போட்டுருக்காங்க, எல்லாருக்கும் நல்லா கண்ணு தெரியும். இவங்க குடும்பம் கூலிங் கிளாஸ் கொடுப்போம், எல்லாரும் கண்ணாடி போட்டுருப்பாங்க. ஸோ நம்ம சொல்லவே தேவையில்லை, நம்ம வர்றதுக்கு முன்னாடியே எல்லோரும் தண்ணியில் இறங்கிட்டாங்க. ஸோ ஸ்விம்மிங் பூலுக்கு போகிற மாதிரியே வந்து காகிள்ஸு, ஷவர் கேப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ தண்ணி வந்து ரொம்ப டர்ட்டியாக இல்லை, ரொம்பவும் இல்லை, க்ளீன் வாட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கீழே வந்து வி காட் அ குட் சாயில், நல்ல சாயில் இருந்துச்சு. சொத சொதன மட்டியாக அந்த மாதிரி இல்லாமல் நல்லாவே மண் இருந்துச்சு. ஸோ அதனால் இறங்குறக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஸோ வைஷாந்துக்கு விளாட்றக்கு கம்பெனி இருந்துச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாவே ஜாலி தான், ஃபன்னாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க பாட்டுக்கு அவங்க தனியாக விளாண்டுருந்தாங்க, நாங்கள் பாட்டுக்கு தண்ணியில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தண்ணியில் இறங்கின மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சரி ஃபஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு டைம் கிடைக்கிறப்ப அப்பப்போ வந்து சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். ஸோ தண்ணி வந்து அந்த ஒரு மாதிரி பவுண்ட்ரி மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் போகணும். அங்கேயே வந்து பயங்கர ஆழம், ஸோ அதை தாண்டி போகவே கூடாது. அங்கேயுமே வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க தான் போக முடியும். அங்கே எவ்வளோ ஆழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு மேலே ஒரு 5 அடி இருக்கும். ஸோ அவ்வளோ ஆழம் அந்த சைடு. ஸோ நல்ல ஈவினிங் ஆகிடுச்சு, இருந்தாலும் வந்து தண்ணி வந்து சில்லுன்னெலாம் இல்லை. ஸோ ரொம்ப ப்ளசண்ட் அண்ட் ப்ளீஸிங் வெதர் அப்படின்னு சொல்லலாம். அன்றைக்கி அந்த மழை பெஞ்சதுக்கும் அந்த தண்ணியில் விளாண்டதுக்கும் தண்ணியை விட்டு எந்திரிச்சு வர்றதுக்கே மனசு வரலை, அவ்வளோ சூப்பரான டே அன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளோட சில பல கைவண்ணம் கைவித்தை இல்லை வித்தை ஏதாச்சும் எப்படி வேணால் சொல்லலாம், அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து இதை ஃபஸ்ட்டு பண்ணாங்க, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோன்னே நம்மளால் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன், பாருங்கள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் எப்போ பண்ணனேனே எனக்கு ஞாபகம் இல்லாதப்போ பண்ணது, அதுக்கப்புறம் இப்போ தான் நான் அதை பண்ணுறேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி பண்ணுறேன்னு தெரியல, பண்ணேன்னே தெரில.
ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன். எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரில. எனக்கு பண்ணோன்னே பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. யூஸ்வலாக இங்கே பூலுக்கு, லைக் இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பூலுக்கெல்லாம் போனப்போ சில பேர், லைக் இங்கே அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு லேடி பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. எப்படா பேக் ஸ்விங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கே பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அவரை நம்மளே பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ செம்ம ஜாலி, செம்ம ஹாப்பியாகி போச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட்லாம் ட்ரை பண்ணாங்க, அவருக்கெலாம் வரல. அது எப்படின்னு தெரில, செம்ம ஒரு மாதிரி தண்ணியிலையே படுத்துட்ருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த போஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து பயங்கர ஆழம். ஸோ அங்கே ஸ்விம் பண்ணி போயிட்டு அங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்க வந்து உள்ளே போனாங்கன்னா கை கூட வெளியில் வராது, அந்தளவுக்கு பயங்கர ஆழம். ஸோ அங்கே அந்த போட்டிருக்கிற அந்த கயிறு மேலே நின்று தான் அவங்களே நின்றுட்டுருக்காங்க, இல்லைனா வந்து ஃபுல்லாகவே உள்ளே போகும். அந்த கம்பி இருக்கிறனால அதை பிடிச்சிட்டு அது மேலே நிற்கிறனால வெளியில் தெரிகிறாங்க. ஸோ எனக்கும் அங்கே போகணும் அப்படின்னு ஆசை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஹஸ்பண்டை, நீங்கள் அங்கே முன்னாடி போங்க, அதுக்கப்புறம் நான் ஸ்விம் பண்ணியே அங்கே வரேன் அப்படின்னு சொல்லி, அடுத்தது இப்போ நான் ஸ்விம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக் சைட் ஸ்விம்மிங், இப்போ வந்து ஃப்ரண்ட் ஸ்விம்மிங். ஸோ எல்லா ஸ்விம்மிங்கும் பண்ணியாச்சு அன்னைக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பசங்களெல்லாம் ஸ்விம்மிங் கிளாஸ் போட்டிருப்பாங்க, ஆனால் நாங்கள் வந்து வைஷாந்தை மட்டும் போடலை. பட் ஸ்டில் அவங்க அப்பா வந்து பூலுக்கு கூப்பிட்டு போய் அப்பப்போ சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுலேயே இப்போ வந்து வைஷாந்த் ஓரளவுக்கு ஸ்விம் பண்ணுறான். ஸோ ரொம்ப நேரம் பண்ண வரமாட்டேங்குது, கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பண்ணுவான், அதுக்கப்புறம் உள்ளே போவான், மறுபடி வெளில வந்து பண்ணுவான், அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான் இப்போதைக்கு. ஸோ ஸ்விம்மிங்க்கு வந்து இங்கே வந்து பயங்கர காஸ்ட்லின்னு சொல்லலாம். ஒரு 1 ஹவருக்கு வந்து அரௌண்ட் $30 என்னமோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் சரி, நமக்கு தெரிஞ்சதை நம்மளே சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டே டீச் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணுவான் அவன். எப்படிங்க, சூப்பராக பண்ணானா ஸ்விம்மிங்? ஸோ அடுத்தது நம்ம ஒரு தடவை பண்ணிட்டோம்ல, அதுக்கப்புறம் அதே தான் நான் திரும்ப திரும்பி பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு சொல்லி, சரி திருப்பவும் வந்து நான் வந்து ஃப்ளோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அடுத்தது வந்து அவர் தண்ணிக்குள்ளே எவ்வளோ நேரம் தம் கட்டி இருக்க முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணார். ஸோ ரொம்ப நேரம்லாம் முடியல, ஏன்னா பழக்கம் இல்லை, எப்பயாச்சும் தான் தண்ணிக்குள்ளே போகிறோம். ஸோ என்னென்ன வித்தைகள் பண்ண முடியுமோ அனைத்து வித்தைகளையும் பண்ணிவிட்டு, சரி போதும் கிளம்பலாம், தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி, சரி எல்லாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக அப்படியே கிளம்பினோம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக தண்ணியில் அதுவும் ஸ்விம் பண்ணிட்டு அப்படி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து வெளியில் கொஞ்சம் பேர் ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஃபிஷிங்லாம் பண்ணணும்னா லைசன்ஸ்லாம் வாங்கணும், ஒரு நாள் கூட வாங்கலாம், இல்லை 1 இயருக்கு அந்த மாதிரி எப்போ வேணால் வாங்கலாம். ஸோ அதுக்கு பே பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டால் நம்மளும் ஃபிஷிங் பண்ணலாம்.
அளவு பார்த்து அகில கூடி அறுக்கித்தள்ளு அகில கீழ ஆத்துக்குள்ளேயோ அத்தி மரம். ஸோ நிறைய வந்து தாமரைப்பூ மாதிரி நிறைய பூ இருந்துச்சு. அது தாமரை எக்ஸாக்டாக தாமரை கிடையாது, அந்த லில்லின்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் அது மாதிரியும் இருந்துச்சு. ஆனால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் தண்ணி ஃபுல்லாக பச்சை பசேர்னு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அது என்னன்னு நீங்களே பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கை காய வச்சு சும்மாவே இருக்கிறது வந்த இடத்துல. ஆக்சுவலி அந்த இலையில வந்து தண்ணியே படாது இல்லையா, அதனால அந்த சாம்பல் இலையோ நம்ம சொல்லுவாங்க, அதை வந்து வீட்டுக்கு கொண்டு போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று பறிக்க ட்ரை பண்ணிருக்கேன். அந்த அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. தேங்க்யூ. I am coming. ஓகே, ஐம் கமிங். ஏய், why you are taking long time? அந்த மொட்டை ஒன்னு பாருங்க. மொட்டை பா, அவ்வளவு தூரம் பறிக்க முடியாது. ஏங்க, இங்க தான் இருக்கு பாருங்க. வீட்ல போய் அப்படி இதுல வச்சினா அப்படி காயாம இருக்கும். ம், சரி போலாமா? அவ்வளோதாங்க, செமையாக சூப்பராக ஒரு டே, நல்ல சாப்பாடு, நல்ல குளியல், நல்ல ஸ்விம்மிங், இயற்கையோட ஒரு நாள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டீம் லேக் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா. டடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.